ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்கி ஹோம். நான் கார்த்திக். நாம் இன்றைக்கி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கரண்ட்லி ஹாட் இன் த மார்க்கெட்னே சொல்லாங்க. ஆமாங்க, நம்ம கவர் பண்ண போகிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெக்னாலஜி. அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS பிளாட்ஃபார்ம். ஸோ AWSனா என்ன? ஆப்வியஸ்லி அமேசான் வெப் சர்வீசஸ். வாங்க, இன்றைக்கி என்னென்ன கண்டென்ட்டை கவர் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாட் இஸ் க்ளவுட், டைப்ஸ் ஆஃப் AWS சர்டிஃபிகேஷன், க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ், SaaS PaaS IaaS, AWS Global Infrastructure, Regions, Availability Zones and Edge Location அப்படின்னா என்னன்றதை ஒவ்வொரு ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட், வாட் இஸ் க்ளவுட். க்ளவுட்னா என்னென்ற டெஃபினேஷனை நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ளவுட்னா என்னன்றத கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, அதில் ஒரு பிரான்ச் சென்னையிலையும் இன்னொரு பிரான்ச் நொய்டாவில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ ஆப்வியஸ்லி டூ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, சர்வர் ரூம். ஸோ ஆப்வியஸ்லி சர்வர் ரூம்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக சர்வர் தேவை, நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் தேவை, ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் டெய்லி பேசிஸில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் தேவை, அண்ட் ஆல்சோ ரெகுலர் இன்டர்வலில் பேக்கப் பண்ணுறதுக்கு பேக்கப் சாஃப்ட்வேர் தேவை, அண்ட் ஆல்சோ இந்த மொத்த டிவைஸையும் சர்வர் ரூமில் வச்சு ஒரு பர்டிகுலர் ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏசி தேவை, இந்த எல்லா டிவைசஸுக்கும் பவர் தேவை, அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹை ஸ்பீட் ஃபைபர் சேனல் கனெக்டிவிட்டி ஃப்ரம் ISP நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிக லெவலில் பணம் தேவைப்படும், அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த அதிக பண தேவை அண்டு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸிட்டியை உடைக்கிறதுக்காக வந்த டெக்னாலஜி தான் க்ளவுட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக கையில் இருக்கிறவங்களோட டிவைஸ் வச்சு த்ரூ ப்ரௌசர் மூலமாக உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர், உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃப்ரம் AWSலேருந்து நீங்கள் ஒரு சர்வீஸாக வாங்கி யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு பெரிய லெவலில் மணி சேவிங் அண்ட் பெரிய லெவலில் ரிலீஃபும் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு க்ளவுடுனா என்னன்றத பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் கிடச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். டைப்ஸ் ஆஃப் AWS சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ AWSலேருந்து நம்மளுக்கு கரண்ட்லி மார்க்கெட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் தான் இது. ஸோ இதை நாலு லெவலாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷனல் லெவல், க்ளவுட் ப்ராக்டிஷனர் அப்படின்ற சர்டிஃபிகேஷனையும், செகண்ட் லெவல் அசோசியேட் லெவல், அதில் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெவலப்பர், சிஸ்ஆப்ஸ் அட்மின் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனையும், ப்ரொஃபஷனல் லெவலில் டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர்னு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனையும், ஸ்பெஷாலிட்டி லெவலில் பிக் டேட்டா, மெஷின் லேர்னிங், செக்யூரிட்டி, அலெக்ஸா ஸ்கில் பில்டர் அண்ட் அட்வான்ஸ்டு நெட்ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறது அசோசியேட் லெவலில் இருக்கிற சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் இந்த சர்டிஃபிகேஷனை பேஸ் பண்ண வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இன்ஜினியருக்கு என்ன நாலேஜ் இருக்கணுமோ அதை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட், க்ளவுட் சர்வீஸ் மாடல். அமேசான் ப்ரொவைட் பண்ணுற க்ளவுட் சர்வீஸ் மாடலை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். SaaS PaaS IaaS அப்படின்ற சர்வீஸ் மாடலை ப்ரொவைட் பண்ணுறாங்க. SaaS-னா என்ன? சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். PaaS-னா என்ன? பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னா IaaS. ஸோ இதை கரண்ட்லி எந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் மாடலையும் வாங்க கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். SaaS அப்படின்னா என்ன? சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்னன்றது கீழே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு VM ஆர் ஒரு டெஸ்க்டாப் உங்களுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி அதில் ஒரு OS நம்மளுக்கு தேவைப்படும், அண்ட் ஆல்சோ அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரீ ரெக்வசிட் அப்ளிகேஷன், அந்த சாஃப்ட்வேரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரீ ரெக்வசிட் அப்ளிகேஷன்லாம் அந்த மிஷினில் இருந்தால் தான் உங்களால் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிபெண்டன்சி அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை உடைக்கிறதுக்காக வந்த சர்வீஸ் தான் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு த்ரூ உங்கள் வெப் ப்ரௌசர் மூலயமாவோ இல்லை கிளைண்ட் சைடு அப்ளிகேஷன் மூலயமாவோ உங்களோட சாஃப்ட்வேரை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் ஹெட்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், யூ கேன் கன்சியூம் யுவர் ப்ராடக்ட் ஆன் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ரொவைடர்ஸ் யாருன்றதை கீழே மென்ஷன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கூகுள் மெயில், கேலண்டர், டாக், ப்ரெசன்டேஷன் எக்ஸட்ரா.
மைக்ரோசாஃப்ட் மெயில், எம்எஸ் வேர்ட், பெயிண்ட், ட்விட்டர், ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட், பேபல், கோடு மீட்டிங், சிஆர்எம். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் பார்க்கக்கூடிய ஆர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரியே பண்ணியிருக்க மாட்டோம், இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க பைன் பண்ணியிருக்காங்கன்றத பற்றி. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த சர்வீஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இதை அமேசான் கரண்ட்லி மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னன்றதை கீழே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது முழுக்க முழுக்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு சர்வீஸ். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அவரோட ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை ரன் பண்ணி கம்பைல் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதோட அவுட்புட்டை பார்க்குறதுக்குள்ளே அவங்க நிறைய காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டிபெண்டன்சியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட சர்வீஸ் தான் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஸோ ரெண்டாவது லைனில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்கேப்சுலேட் த என்விரான்மெண்ட் வேர் யூசர் கேன் பில்ட், கம்பைல் அண்ட் ரன் தேர் ப்ரோக்ராம் வித்தவுட் ஒரியிங் அபவுட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது அமேசான் உங்களுக்கு ஒரு செக்யூர்டு பிளாட்ஃபார்மை பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் கோடிங்கை ரன் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், வேர் யூ கேன் பில்ட் யுவர் ப்ராடக்ட். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ரொவைடர்ஸ் யாருன்றதை கீழே மென்ஷன் பண்ணுறேன். AWS பீம் ஸ்டாக், கூகுள் ஆப் இன்ஜின், விண்டோஸ் அஸ்யூர், force.com from Salesforce, Docker, Kubernetes, GitLab. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்படின்னு நான் என்னதை கீழே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் பயன் பண்ணுறதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ், CPU, ஹார்ட் டிஸ்க், மெமரி, ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ், DNS, DHCP, லோட் பேலன்ஸர், ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாமே இதில் கவர் ஆகும். வெரின் யூ கேன் ஹோஸ்ட் யுவர் ப்ராடக்ட், மேலே மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். ஸோ டேட்டா சென்டர், அதாவது அமேசான் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய மொத்த ஹார்ட்வேரையும் நீங்கள் உங்கள் கன்சோல் மூலயமா உங்களுக்கு தேவைப்படுற லெவலுக்கு, ஒரு VM கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற லெவலுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அக்கார்டிங் டு தட் நம்ம அதுக்கு பேயும் பண்ணணும். ஸோ இதன் மூலயமா நீங்கள் DSCP சர்வர் ரன் பண்ணி பார்க்கலாம், DNS சர்வர் ரன் பண்ணலாம், லோட் பேலன்சர்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம அங்கே கிரியேட் பண்ணி பார்க்கலாம், ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம பண்ணி பார்க்கலாம், லோட் பேலன்சிங் அகெயின். ஸோ இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு நம்மளை சொல்கிறோம். ஸோ இதை ப்ரொவைட் பண்ணிக்கூடிய ப்ரொவைடர்ஸ் யார்? அமேசான் வெப் சர்வீஸ், விண்டோஸ் அஷ்யூர், கூகுள் கம்ப்யூட் இன்ஜின், ராக் ஸ்பேஸ் ஓப்பன் க்ளவுட், IBM ஸ்மார்ட் க்ளவுட் என்டர்பிரைஸ், HP என்டர்பிரைஸ் கன்வர்ஜ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோக்ரிட், ஜாயிண்ட், ஆப் நெக்ஸஸ். ஸோ இங்கே இந்த 3 லெவல் ஆஃப் மாடல்ஸ், அதாவது கிளவுட் சர்வீஸ் மாடலை நம்ம பார்த்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேப். AWS கரண்ட்லி எந்தெந்த இடத்துலலாம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதோட கவுண்ட்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா, ப்ளூ கலரில். அதெல்லாம் தான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் ஹஸ் பீன் ஆல்ரெடி பில்ட். ஸோ அதோட கவுண்ட்ஸ் சைடில் நான் மென்ஷன் பண்ணுறேன். 24 லான்ச்ட் ரீஜன், அதாவது ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணி வச்சுருக்கிற 22 லொக்கேஷன். அண்ட் ஆல்சோ 4 அனௌன்ஸ்ட் ரீஜன், 4 இடத்துல அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. 69 இடத்துல அவங்களோட அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது, 199 இடத்துல அவங்களோட எஜ் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரீஜன்ஸ்னால் என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னால் என்ன, எஜ் லொக்கேஷன்னால் என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ரீஜன் அப்படின்னா என்ன, இது வந்து ஜியாகிராஃபிக்கல் ஏரியா, அதாவது ரீஜன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்தியா ஒரு ரீஜன், US அப்படின்றது ஒரு ரீஜன், லண்டன் அதாவது UK ஒரு ரீஜன். ஸோ இதை தான் நம்ம ரீஜன்னு சொல்கிறோம். ஒரு ரீஜனுக்கு கீழே மல்டிப்புள் நம்பர் ஆஃப் டேட்டா சென்டர் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா சென்டர் எல்லாமே ஃபிசிக்கலி ஐசோலேட்டட் டேட்டா சென்டர், அதாவது டெடிக்கேட்டட் பவர், டெடிக்கேட்டட் நெட்ஒர்க், டெடிக்கேட்டட் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி ஃபிசிக்கலி ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா சென்டராக இருக்கும். இதை தான் நம்ம ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ ஏற்கனவே மேலே மென்ஷன் பண்ணுற மாதிரி அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றதுன்னு ஒன்றும் கிடையாது. ஃபிசிக்கலி ஐசோலேட்டட் டேட்டா சென்டர் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இவங்க அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்ற ஒரு டேர்மை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் எல்லாமே அஸ் ஐ மென்ஷன்ட் ஃபிசிக்கலி செப்பரேட்டட்
அண்ட் ஃபிசிக்கலி ஐசோலேட்டட் ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஃபிசிக்கலி செப்பரேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ரெண்டு டேட்டா சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸாக அவங்க சொல்ல வராங்க இங்கே. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு லோட் பேலன்சர்ன்ற ஒரு கான்செப்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி லோட் பேலன்சர்னா என்ன, மினிமம் மோர் தென் ஒன் நோட தான் லோட் பேலன்ஸ் பண்ண முடியும். ரெண்டு டிஃப்ரெண்ட் நோடை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸ், அதாவது உங்கள் டேட்டா பேஸை ரெண்டு டிஃப்ரெண்ட் விஎம்மில் ரன் பண்ணி, அதை ஒரு விஎம் வந்து இன்னும் ஒரு டேட்டா சென்டர்லேயும் இன்னொரு விஎம்மை கொண்டு போய் இன்னொரு டேட்டா சென்டர் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்லேயும் வைக்கும்போது உங்களோட சர்வீஸுக்கு ஏதாவது ஒரு, அதாவது ஒரு ஒரு டேட்டா சென்டர் ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி மூலயமாவோ இல்லை ஒரு பெரிய டிசாஸ்டர் மூலயமாவோ ஒரு டேட்டா சென்டர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களோட சர்வீஸ் எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது. ஸோ எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனி சென்னையில் இருக்குது, ஆனால் நீங்கள் பைன் பண்ணியிருக்க விஎம் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர்லேருந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களோட ஹிட், அதாவது உங்கள் டிராஃபிக் வந்து இங்கேருந்து மும்பை போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு பாக்கெட் ட்ராப் அண்ட் ஆல்சோ லேட்டன்சி ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சின்ன லெவல் டேட்டா சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது மேபி சென்னையிலே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி பேசிஸ்லாம் ஒரு சேம் கண்டென்ட் நீங்கள் டெய்லி பேசிஸில் அக்சஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான கேஷ் எடுத்துகிட்டு வந்து எட்ஜ் லொக்கேஷன், அதாவது சென்னையில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் ஹிட் அடிக்கும்போது அது டைரெக்டாக மும்பை வரைக்கும் போய் அதிக லேட்டன்சி க்ரியேட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற எட்ஜ் லொக்கேஷனை ரெஃபர் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு. ஸோ இதை டினோட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டயக்ராம் நான் இங்கே போட்டிருக்கேன். ரீஜன், கலெக்ஷன் ஆஃப் ரீஜனல் டேட்டா சென்டர், நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அவைலபிலிட்டி ஜோன், அதாவது டேட்டா சென்டர் 1, அவைலபிலிட்டி ஜோன் டேட்டா சென்டர் 2, இது ரெண்டு டேட்டா சென்டரும் ஃபிசிக்கலி ஐசோலேட்டட். அதனால தான் நான் இங்கே ஆரஞ்சு கலர் டாட்டர் லைன் போட்டிருக்கேன். ரெண்டுக்குமே தனித்தனி பவர் இருக்கும், தனி நெட்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, தனியாக ஸ்டோரேஜ் இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க, இன்ஸ்டன்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, வெர்ச்சுவல் மிஷின் தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சர்வீஸை வந்து இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ்லேயும் ரன் பண்ணுவாங்க. ஒரே சர்வீஸ் தான், ஒரே சர்வீஸை இந்த இன்ஸ்டன்ஸ்லேயும் இந்த இன்ஸ்டன்ஸ்லையும் ரன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் இந்த டேட்டா சென்டருக்கு ஆச்சு அப்படின்னா உங்களோட மொத்த சர்வீஸும் இந்த டேட்டா சென்டர்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் அவைலபிலிட்டிஸும் அதேமாதிரி ரீஜன் அப்படின்றது சொல்லக்கூடியது. ஸோ இங்கே நான் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோஸ், என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்றதை இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் க்ளவுட், ஹவு டு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் இன் AWS கன்சோல். க்ளவுடோட டைப்ஸையும் உங்களோட அக்கௌண்ட் ஓன் அக்கௌண்ட்டை AWS கன்சோலில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுதோ ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.